லட்சுமி, இதோ வந்துட்டேன் மாமா. ஒரு காபி போடுறதுக்கா இவ்வளவு நேரம்? ஒரு காபியா? இந்த வீட்டுல இருக்கிறது நாலு பேர், நாலு பேருக்கு நாலு விதமா காபி போட வேண்டியதா இருக்கு. உங்க பிள்ளைக்கு சக்கரை ஜாஸ்தியா வேணும், உங்க பொண்ணுக்கு சக்கரை கம்மியா வேணும், உங்களுக்கு சக்கரையே போடக்கூடாது. இந்த பாரு, நான் கியூல நின்னு சக்கரை வாங்கி கொண்டாந்து போடுறேன், அத காபியில போறது உனக்கு கஷ்டமா? கொடு, கொடுத்துட்டு பேசு. நீ போற பக்கமெல்லாம் நான் அலைய வேண்டி இருக்கு. போ போ, சுப்பிரபாதம் பாடி வெங்கடாஜலபதி எழுப்புற மாதிரி என் பையனை எழுப்பு. எங்க எந்திரிக்க போறான்? ரேகா, எப்படிமா இருக்க? குளிச்சிட்டியா? ரேகா, ரேகா. எனங்க எனங்க? யார் அந்த ரேகா? அஸ்திவாரத்தோட நிக்குது. அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் போடலாமா போட வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் நைட் எல்லாம் முனங்கல். போன வாரம் எல்லாம் ரேணுகா என்னங்க? அது ரேணுகா டெக்ஸ்டைல்ஸ். அதுவும் அஸ்திவாரத்தோட நிக்குதா? இல்ல, இது டெக்ஸ்டைல்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெண்டு போட்டு குழப்பாது. நான் குழப்பல, ரேகாவா ரேணுகாவான்னு குழம்புறேன். ஒய் குழம்பிங்ஸ், நோ குழம்பிங்ஸ், இதெல்லாம் கம்பெனி பேர்மா? என்னமோ, ரேகா ரேணுகா ராதா ரீட்டா, நீங்க கடன் கொடுக்கற கம்பெனிங்களுக்கு எல்லாம் பொம்பளைங்க பேர் தானா? ஏ, ஏதாவது நல்ல பேர் இருந்தா நீயே சொல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கா? உங்க தங்கச்சி குளிச்சிட்டு இருக்கா. அவ என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் பாத்ரூம்ல இருக்கா? ஏய் சரசு, கொஞ்சம் மெதுவா பாடு. நம்ம எஸ்டானிக்கு வந்துட போறாங்க. இதா சரசு, சீக்கிரம். இன்னும் வரல இல்லையே? ஏ சரசு, சரசு, அறிவு இருக்கா உனக்கு? இல்ல, பாட்டு பாடலாம் பாட்டு. உனக்கு போய் யார் சரஸ்வதினு பேர் வச்சா? அதானே, யாரு? நான் தாம்மா. பாருங்க மாமா, உங்க பொண்ணு பாத்ரூம்ல நின்னு பாடிட்டு இருக்கா, உங்க புள்ள வெளியில நின்னுட்டு ஆடிட்டு இருக்காரு. அவ கால நேர தாமரையா, அதுக்காக மத்தியானம் வரைக்கும் குளிச்சிட்டு இருக்கமா? கூடாது, குளிக்கவே கூடாது. லட்சுமி, சரசு சீக்கிரம் வர சொல்லு. ஏப்பா, ஏன் பாத்ரூம்ல போறதானே? அது இந்தியன் ஸ்டைல். அப்ப லண்டனுக்கு தான் போகணும். அனுபவி. ஐயோ சரசு, சாப்பிட்டாச்சா? அண்ணன் கூட அரட்டை அடிக்காம சீக்கிரமா சாப்பிட்டு முடி, காலேஜுக்கு நேரமால. இந்த வீட்ல பாறதுக்கு சுதந்திரம் இல்ல, பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல, சினிமா பார்க்க சுதந்திரம் இல்ல, ஏன் நாவல் படிக்க கூட சுதந்திரம் இல்ல. பெட்ரூம்ல சுதந்திரம் இல்ல, பாத்ரூம்ல சுதந்திரம் இல்ல. சரசு, அப்பா எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காரு. லட்சுமி, காசு கொடுத்து வாங்கினது பரவாயில்ல. பரவாயில்லையா? நீ சம்பாதிச்சாதான் காசோட அருமை தெரியும். இந்த வீட்டுல நான் ஒருத்த சம்பாதிக்க இருக்கேன்ல, அதனாலதான். அதனால ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. லட்சுமி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல சம்பாதிச்சு போடுறதுக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. உங்களை நம்பி நாங்க மூணு பேர் இருக்கோம். நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். நெஞ்ச தொட்டுட்டேன். ஒரு நாளைக்கு மூணு சிகரெட் தான் குடிக்கணும்னு நாம ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. சரி, டிஃபன் வை. போதும். என்ன போதும்? காலையில நாலு இட்லி சாப்பிடணும்னு நான் சொல்லிருக்கேன், நீங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல ரெண்டு இட்லி குறைவா சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் குறைவா சாப்பிடணும்? அப்பதான் பாடி ஸ்லிம்மா இருக்கும், அழகா இருக்கும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ராதா. ராதா கிருஷ்ணன். நான் என்ன சொல்றேன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. பரவாயில்லங்கறியா? பரவாயில்லங்கற. அப்பனா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? வாங்க வாங்க, ஏறுங்க. எங்கெங்க இறங்கணுமோ அங்கங்க இறக்கி விட்டுருவேன். போலாமா? மிஸ்டர் ரகு, இன்னைக்கு ஒரு விசேஷம். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஓ, ஒரு புது பொண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. Am I correct? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நம்ம ரகுவோட திறமை. பவுடர் வாசனையை வச்சு வந்திருக்கிற பொண்ணு புதுசா பழசான்னு கண்டுபிடிச்சிடுவாரு. மிஸ்டர் ரகு,
உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாரும் உங்ககிட்ட கேக்கல. அத நான் கேக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. சேலையை உடுத்தின சோலையை பார்த்தது சிக்கி சிக்கிச்சா, வேலையும் மறக்குது வேலையில் இருக்குது சொத்து சொத்துச்சா, பொண்ணை பார்த்து கண்டி போடும் உத்தம குருஷன் இவன் உங்களை ஒருத்த. சேலையை உடுத்தின சோலையை பார்த்தது சிக்கி சிக்கிச்சா, வேலையும் மறக்குது வேலையில் இருக்குது சொத்து சொத்துச்சா, பொண்ணை பார்த்து ஜிப்ப போடுற. மேனேஜர் பார்வையே சரியில்லை. எஸ் சார். செக்ரட்டரி வர சொல்லு. ரேகாவை சொல்றீங்களா? என் செக்ரட்டரிய சொன்னேன், அவங்க இன்னும் வரல. வரல வர வர இந்த ஆபீஸ்ல யாருக்கும் பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. இஷ்டத்துக்கு வர்றது இஷ்டத்துக்கு போறது, இதெல்லாம் ஆபீஸா வீடா? சம்பளம் தானே வாங்குறீங்க. பாவம் அந்த பொண்ணு, இப்பதான் பாம்பேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு. ஏய், பாம்பே இருந்தா என்ன, டெல்லியா இருந்தா என்ன, எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். மவுண்ட் ரோட்ல பெரிய ஊர்வலம், அதனால டிராபிக் ஜாம் ஆயிருக்கும். ஒருவேளை அதனால லேட்டா வரலாம். இத போய் பெருசா எடுத்துட்டு வக்காலத்து வாங்குறீங்களா? பொண்ணுங்கன்னா அனுதாபப்படுவீங்க, கொஞ்சம் பேசினா அக்கறைப்படுவீங்க, ஈன்னு சிரிச்சா போதும் வேணு உளுந்து அதுக்கு விளக்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. டேய், இந்தியா உருப்படாதடா இப்படி எல்லாம் இருந்தா. வீக்னஸ் வீக்னஸ், எப்பவும் மைண்ட் ஸ்டடியா இருக்கணும். உங்களை மாதிரி ரகு நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படிச்ச ஸ்கூல்ல ஆபீஸ், நீ பியூன் மேனேஜர். இந்த ஆபீஸ்ல பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். இனிமே யார் லேட்டா வந்தாலும் சரி, நான் ஆக்ஷன் எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். போட. ஆமா, இவன் பங்க்சுவாலிட்டி பத்தி எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல படிக்கும்போது டெய்லி இவன் லேட்டா வருவேன், நான் கரெக்டா வருவேன். கரெக்டா வந்த நானு பியூனு, லேட்டா வந்த இவன் மேனேஜர். எல்லாம் நேரம் தே.
பிஎம் உங்களை கூப்பிடாருமா, கோபமா இருக்க. என்ன ஆசையா நந்தின்னு சொல்லிட்டு போறியா? நீ என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கிறேன். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது, ப்ளீஸ் டவுன். தேங்க் யூ. ஆமா மிஸ் ரேகா, உங்கள மாதிரி ஒரு பொறுப்பான செக்ரட்டரி பாம்பேல இருந்து வந்ததுக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. அப்படி இல்லை, இல்லை. பொதுவா எந்த ஆபீஸ்லயும் மேனேஜருங்க சொல்றது பஞ்சுவாலிட்டி முக்கியம்னு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பஞ்சுவாலிட்டி முக்கியமே இல்லை, பண்ற வேலை தான் முக்கியம். சில பேர் கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பவுடர் பூசி கண்ணாடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபைல் எடுத்து வச்சா ஃபைலுக்கு அடியில குமுதம், ஆனந்த வீடன், ஜெமினி சினிமா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஆனா சில பேர் 9:30 to 10 வந்தாலும் வேலையை கரெக்டா பார்ப்பாங்க, உங்களை மாதிரி. இப்ப சொல்லுங்க, பஞ்சுவாலிட்டி முக்கியமா, பாக்குற வேலை முக்கியமா? இப்ப சொல்ல வேண்டாம், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, நீங்க ஓகே சார். சொல்றங்க. ஏதோ எஸ் சார், எனக்கு எதுவுமே சுத்தமா இருந்தா தான் ப்ளீஸ் சார். ஏமேன் எடுக்கிற இதுல கொஞ்சம் இருக்கு, இதுல ரொம்ப இருக்கு. முதல் ரவுண்ட் எப்பவுமே கொஞ்சமா தான் இருக்கும். ஏன் இச்சில குடிக்கணும்னு எம்டிக்கு தலையெழுத்து, அதை மாத்த முடியுமாங்கிறேன். ரகு, நீ குடிக்கல? இல்ல, ரெண்டு கிளாஸ் எடுத்து ஒன்னாக்கி கப்பு நடி. தொலைபடாதுல போ, இன்னைக்கு விட்டு அந்த மாதிரி நல்ல சரக்கமையாது. அக்கௌண்ட் நாராயணசாமி இதுக்காக நாயாலயா எடுத்துக்கோ. நான் சொல்றது கேட்க மாட்டேன். முடியாது, இது வரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டேன், இந்த இடத்துல நான் சொல்றதை நீ கேளு. சொல்லு. ஒரு ஹாஃப் பாட்டில் நல்ல சரக்கு எடுத்தாரன், அதை பாக்கெட்ல போட்டுக்கோ. பார்ட்டி முடிஞ்சு வெளியே வந்த உடனே அதை ஏண்ட கொடுத்துறேன். ஏன் உங்ககிட்ட பாக்கெட்ல? என்னன்னா எவனாவது செக் பண்ணுவான், உன்னை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பியூன், நீ மேனேஜர். இப்ப கூட நான் குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டிய மானத்தை வாங்க போற. ஹலோ, நீங்க ஒண்ணு ட்ரிங்க் சாப்பிடலையா? இல்ல, நான் எப்போதான் சாப்பிடுவேன். எம்டிஏ பார்ட்டி கொடுத்திருக்காரு, அதுல நீங்க கலந்துக்கலனா? நீங்க சொன்னா ஓகே தான். செய்து, இது உங்களுக்காக. என்ன சார் இப்படி குடிக்கிறது? இல்ல, குடிச்சா இப்படிதான். அதுக்கு நீ இப்படி குடிச்சா? எக்ஸ்கியூஸ் மீ சார், துரோகி. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், நீ குடிக்கல. ஆனா ரேகா சொன்ன உடனே ஒரே கெல்ப்ல அடிச்சேன். என்னடா உனக்காக குடிக்கணும், அவ்வளவுதானே? குடு. சரி, எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பலாம். எனக்கு இருக்கிற ஒரே நீ தானடா. ஏய் வாடா, எனக்கு காரில் கொடுத்து விட்டுரு, வாடா. கார் அந்த பக்கம். ஆஹா, அப்படியா? ஒன் மினிட். எங்கட கார் அந்த பக்கம் இருக்கு, வா போலாம். எங்க போலாம்? கார் பக்கம். ஏய் ஏய், யாரா வேணும் பாக்குறவன்? எது?
என்ன எப்படி அங்க இருக்காரு? வேண்டாம் ரகு வேண்டாம், வா 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 போலாம், வா 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 போலாம், உடம்பு வா. ஏய் சேது, என்ன நான் ஊதுல வாசனை அடிக்குதான் பாரு. வேண்டாம், நானும் குடிச்சிருக்கேன் நீயும் குடிச்சிருக்க, என்னால கண்டுபிடிக்க முடியாது. போற வழியில ரவுண்ட் ஆனால போலீஸ் நிப்பான், அவங்கிட்ட ஊதி காட்டு, அவன் கரெக்டா சொல்லுவான். ஏய் போலீஸ் நான் பாத்துக்கிறேன்டா, இது வர்ற ஊதுறேன். இது ஊதுதல் இல்ல உரியுதல். ஏய் பட்ட அடிச்சிருக்க, கொட்டையும் போட்டிருக்க, ஒன்னும் நம்ப முடியாதுடா. சரி சரி வாங்க கார் கிட்ட போலாம். அதுக்கா கார் கிட்ட போகணும்? கார் நம்ம கிட்ட வராது, நம்ம தான் போகணும். நீ வேணா போட, நான் கார் கிட்ட போறேன். எங்க கார்? ஏய் எங்க கார்? ஐயோ குடிச்சது லட்சுமிக்கு தெரியக்கூடாது. ஏக்காவுக்காக குடிச்சு லட்சுமி கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. அது வந்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதனால ஹால்ல படுக்கலான்னு தான். நீங்க ஹால்ல படுக்கும்போது நான் உள்ள படுத்த நல்லா இருக்காது, நானும் வரேன். நான் ஹால்ல படுத்த யாருக்கு வச்சுக்க போறாங்க? இப்போ நீங்க உள்ள படுத்த தூக்கம் வராதா என்ன? வரும் வரும் இல்ல, அப்ப வந்து படுங்க. சரி போங்க. அச்சோ என்னங்க, ஏன் அந்த பக்கம் திரும்பி படுக்கறீங்க, இந்த பக்கம் திரும்பி படுங்க. உங்க மூஞ்சியை பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும். எனக்கு வராது. என்னது? எனக்கு தூக்கம் வருமா? விடு. இப்ப நீங்க இந்த பக்கம் திரும்ப போறீங்களா இல்ல நாங்க வரட்டுமா? இல்ல இல்ல நானே திரும்பறேன், படு. என்ன ஒரு நாத்தம் அடிக்குது? அது பக்கத்துல சாக்கடை ஓடுது. அப்படி தெரியலையே. போன் ஊதுங்க, நல்லா ஊதுங்க. நீங்க சாரம் குடிச்சிருக்கீங்க? இல்ல அது விஸ்கி. அதுவும் கலர் சாரம் தான். சரக்கு எல்லாமே ஒண்ணுதான். மாமா லட்சுமி, லட்சுமி அப்பா வந்து இந்த நிலைமையில என்ன பார்த்தாரு, வீட்டை விட்டு போடான்னு சொல்லிடுவாரு. இந்த பாரு, நான் உன்னை விட்டு ரெண்டு நாள் இருந்துருவேன், ஆனா நீ என்ன விட்டு ரெண்டு மணி நேரம் கூட இருக்க முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டுமா, சிந்தனை செய், யோசிச்சு பாரு. முடியாது, நீங்க ஹால்ல போய் படுங்க. அப்ப நீ வந்து படு. முடியாது. நான் போகணுமா? சரி. லட்சுமி அப்பா திட்டுவாரு, நான் இங்கே படுத்துக்கிறேன் பிளீஸ். ஏய் இத வெளியே போய் சொல்லிட்டியா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன தப்பு, ஸ்மாலா போட்டுக்கணும். சும்மா இருந்தவன பலவீன படுத்திட்ட. ஏய் என் அன்பு உனக்கு இப்ப தெரியாது, நான் ஒரு சத்திய வேந்த, ஏகபத்தினி விருத, உத்தம புருஷன். அத நீங்க சொல்லாதீங்க, விடிஞ்சது நான் சொல்றேன். ஆ சரிதான் போடி, ஐ கோ யூ ஸ்டே. லட்சுமி மாமா. ஆ போயிட்டேன். ம்ம் ஆ
பிடிச்சு. நீங்களா? சேது. எஸ் சார். கூப்பிட்டீங்களா சார்? ஆ சார். சேது என்னடாது? நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டா பியூனா? டேய், எனக்கு நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தாண்டா. உட்காரலாமா? ஓ ப்ளீஸ் சிட் டவுன், கம் அண்ட் மேக் யூர்செல்ஃப் கம்ஃபர்டபிள். சேது வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சேது, சேது ரேகாவும் நானும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெளியே போறோம், அதனால நீ தான். சிகரெட் இருக்கா? இந்த உனக்கு இப்ப பணம் வேணும். ரேகா கூட போறதுனால பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போனோம். அப்புறமா அவளுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் வாங்கி தரணும், அதனால பணம் அதிகமா செலவாகும். ஆனா வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அப்படித்தானே ரகு? நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். நல்ல நண்பன். வெளியே 7 வட்டிக்கு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு 5 வட்டிக்கு தர்றேன். மொத்தமா 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சின்ன வயசுல ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? உங்களை ஒரு தடவை டா போட்டு கூப்பிடலாமா? அவ்வளவுதானே? எங்க அதை கொடு. மிதிச்சிடுது. பீடி குடிடா. கெட் அவுட். போதுங்களா? ஸ்வீட். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க சார். மொண்டோ திங்கிற ஐட்டத்தை சொல்லல, அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன். ஹலோ, ஜஸ்ட் a minute. சார், நீங்க கேட்ட கால். எஸ் எக்ஸ்கியூஸ் மீ. மால்கோவா மாதிரி இருக்குடா, கொடுத்து வச்ச பாருங்க. ஹலோ, யாரு? சேதுவா? டேய், நான் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், யாராவது கேட்டால் சொல்லு. ஆ ஆ சே, பைடா போனே. தம்பி. ஆ நானா? எஸ் தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. யூ ஆர் வெரி லக்கி. நல்ல சார். தேங்க்யூ. I love you. Touch boy. சரியான கேக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னது பத்திதா. என்ன சொன்னேன் மிஸ்டர் ராகு? உங்க வைஃப் பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களும் உங்க கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லையா? எதிர்பார்க்கலாம், ஆனா நான் லட்சுமிக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லையே. அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதுமா? எனக்காவது அவங்களை ஹாலிடேஸ்ல வெளியில கூட்டிட்டு போனதுண்டா? அவ கேட்டது இல்ல. ஏதாவது பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? அதுவும் அவ கேட்டது இல்ல. கேக்கலா கேக்கலானா? இது சரியில்லை. இன்னைக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? வீட்டுக்கு போகும்போது உங்க வைஃப்க்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் பாருங்க வரவேற்ப. லக்ஷ்மி, ஐயோ, என்ன நம்பவே முடியலங்க. ஏன் கிளற? இல்ல, நான் பாக்குறது கனவா இல்ல நினைவான்னு என்னால நம்ப முடியல. நீங்க கத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கனவு இல்ல நினைவுன்னு. அப்ப ஒண்ணே இல்ல, நீ கிளியணும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, யார் யாரு கிளினா என்ன? அப்ப நான் உன கிளறேன். இது மச்சான கட்டி போட்டே முன்னு வைக்காம விட மாட்டே.
ரகு, ரகு, ரகு! ஐயோ, லேட் ஆயிடுச்சே. எல்லாரும் போயிட்டாங்களா? போய் அரவராஜ். இடியட், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? சீக்கிரம் என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஐயோ ஐயோ, ரேகா கூட போனியே, என்னாச்சு? 350 ரூபாய் 70 காசு ஆச்சு. மூஞ்சிய பாரு, போடா, பொட்டியங்கடா, போடா. புடவெல்லாம் போய் வாங்கணும். என்னது ஐயோ, நல்லா வளர்ற முடிய அங்கே இங்கே வெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். லக்ஷ்மி, பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணா செலக்ஷன் பிரமாதம். தேங்க் யூ. இல்ல நீ, ஆமா, உங்க அண்ணா செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு 2 புடவை இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. எனங்க என்ன விலை? ஜஸ்ட் 1000 ரூபீஸ். புரியலையே? 1000 ரூபாய். இதுல 1500 ரூபாய் போட்டிருக்க. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்கார உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ, இப்பவாது பொண்டாடிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுல்ல, அத நினைச்சு பெருமை பறந்து. சரி சரி, நீ போ, மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா, இந்த வீட்ல நல்லதே சொல்ல கூடாதே. நல்லதும் செய்ய கூடாது. போடு. ஒண்ணு இல்ல. ஆமா, இந்த புடவை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது பணம்? லஞ்ச வாங்கின. அதுக்கு திறமை வேணும். பிக் பாக்கெட் அடிச்ச. அதுக்கு ரொம்ப ரொம்ப திறமை வேணும். சரி, கடன் வாங்கின. அதான் உங்களால முடியும். இப்ப கடன் வாங்கி புடவை வாங்கலன்னு யார் அழுதா? நான் கேட்டுட்டே இருக்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே. லட்சுமி, கொஞ்சம் வெந்நீர் குடுமா. இதோ வந்துட்டேன் மாமா, உங்க அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா, ரேகா, நீ சொன்னது எதுவுமே பழிக்கலம்மா. இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு போறாளே அப்பா. ஜாக்கெட் 2. அத எங்க கொடுங்க. என்னம்மா, லவ் லெட்டரா? எனக்கு என்னது இது? எது இது? அதா நேத்து சேலையோட சேர்ந்த பில். அதுக்குதான் நேத்தே திட்டிட்டிய. ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக 2000 ரூபாய் செலவு பண்ண பாரு. என் புத்தி ரூபாய் செலவு பண்ணமா? 2000 ரூபாய் என்ன, 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவேன். ஆமா, சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது. ஏன் வாங்க கூடாதா? புருஷன் லஞ்சம் வாங்கலாம், பிக் பாக்கெட் அடிக்கலாம், ஆனா கடன் மட்டும் வாங்க கூடாது. ஏன்னா அதை திரும்ப கொடுக்கணும், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும். இழுச்சவா என்ன மாதிரி? நானும் பாத்துட்டு இருக்கேன், நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஏ, நீயும் பேச, எவ்வளவோ பேசுற, இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும். என்ன பேச்சே காணும் சொல்லுங்க. சொல்றது காதுல விழுது. குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும், பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஆனா இந்த வீட்ல நீ அதிகாரம் பண்ற, நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அன்பா ஆசையா பணிவா கேட்டிருக்கியா நீ? எல்லாமே அதிகாரம் தான். இந்தாங்க 2500 ரூபாய். நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு வரும்போது மல்லிகை கடைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லிய. அப்புறம் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பீச் போலாமா? இதே மூட்ல இரு, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பியூனா? என்னடா பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்ட? என்ன என்னடாவா என்னடா என்ன சார், பணத்தை அதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டீங்க? பணம் வாங்கும்போது ஃப்ரெண்டு, கொடுக்கும்போது பியூனு. அப்படிதான், இனிமே உங்ககிட்ட பணம் வாங்க போறதில்ல. ரேகா வர சொல்லுப்போ. கொடுத்து வச்சவன் ஆபீஸ்ல மேனேஜர் உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு இது ஒரு முனங்குற. ஒண்ணும் இல்ல, பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வராது. லஞ்சம் வாங்கிட்டேன்னு புடிச்சிட போறாங்க.
இது ரேகாவ தானே? போட. ஒரு டவுட், நம்ம செக்ரட்டரி ரேகா. சரி. ஸ்டூபிட் இடியட். கை கை கால் உடைச்சு. I'm sorry. No, no, no. Come in, come in. வாங்க, வாங்க. Sorry. அந்த பையன் நினைச்சேன். என்ன? நீ திருசட் எப்படி இருந்துச்சு சார்? நேத்து ஓ பிரமாதம் ரேகா. பொம்பளைங்க மனசு பொம்பளைங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். எங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு அட்வைஸ் எப்பவும் என் பக்கத்துல இருந்தா என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். தேங்க் யூ. நோ நோ, நான் எல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு என் வைஃப் கூட ஜாலியா வெளியே போறேன். Really? Yeah. Wish you all success. Thank you. Thank you. Thanks. Thanks. Sir? Thank you. Oh, yes. உங்க கையில. Bye. Bye-bye. Thank you. Thank you. அக்லியா இருக்கிற அக்ரோ கண்டாவி கண்டாவி. இந்த காலத்து பசங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே தெரியல. சும்மா தொட்டலும் வத்தலும் கருவாடுமா கொண்டு வந்து உட்கார வச்சு வீச்சோட பெருமையே கெடுக்கிறானுங்க பாவிங்க. என்ன ரேகா பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆயில் கட்டிதான், நான் ஜாதகத்திலே பாத்துட்டேன். நான் அதுக்காக பாக்கல. பின்ன எத்தனை பொண்டாட்டிங்கன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, எத்தனை பிள்ளைங்கன்னு பாத்த. அது ஆம்பளைங்க கையில தெரியாது, பொம்பளைங்க கையில தான் தெரியும். அப்படியா? அப்படின்னா உன் கையை காட்டு, காட்டு பாக்குறேன். என்னங்க, கைய விடுங்க. இன்னைக்கு பாக்காம விட மாட்டேன். இப்ப விட போறீங்களா இல்லையா? விட்டுட்டேன். இதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி பீச்சுக்கு வந்திருக்க தேவையில்ல. பம்பாய் பால்கோவா பாட்டி தம்பி. பணம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கடனை திருப்பி கொடுத்துட்டீங்களா? என்ன லட்சுமி, இந்த நேரத்துல போய் பணத்தை பத்தி பேசிக்கிட்டு? வயசுல நான் மாசம் ஒரு லேடிஸோட தான் சுத்துவேன். பட் நீ டெய்லி ஒரு லேடிஸோட சுத்துவே. இல்ல லக்ஷ்மி, நேத்திக்கு பார்த்த பொண்ணு மாடர்ன் லுக் நாகரிகம், இந்த பொண்ணு ஃபேமிலி லுக் கலாச்சாரம். இவளை கட்டிக்க, அவளை வச்சிக்க. ஓகே, என்ஜாய் மேரேஜ்ல. மீட் பண்ணிட்டுவா வருது. மயக்கம் கிழவா, காரியத்தையே கெடுத்துட்டியே. அந்த நேரம் பார்த்தா நீ அங்க வரணும். வந்ததும் வந்த, தனியா கூப்பிட்டு தம்பின்னு சொல்லியிருக்க கூடாது. தனியா இப்படி மொட்டை மாடியில தவிக்க விட்டுட்டியே. கிழவா உன்னை தனியா பார்த்த கிழிகளையும் கிழிச்சிடும். உன்ன உங்களுக்கும் அவருக்கும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுக்கங்க. நாங்க கோயில் போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா அவனும் கூட வருவான்ல? அவர் கூடவா? நேத்து நான் சொல்றேன் மாமா. அப்பா, நேத்து நாங்க பீச் போனோம்ல, அங்க ஒரு பெரிய ஞானி ஜாகிங் வந்திருந்தாரு. ஞானி ஜாகிங் வந்தாரா? வந்தாரு. அங்க வந்து ஒரு பெரிய தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தத்துவம் சொன்னாரு?
காஞ்சி காமாட்சியை கண்ணுல வச்சுக்க, மதுரை மீனாட்சிய மனசுல வச்சுக்கன்னு சொன்னாரு. காசி விசாலாட்சிய வீதியில விட்டுருந்தாரா? அது தெரிஞ்சுக்கதான் லட்சுமி கோயில் போகுது. சும்மா இருங்க மாமா, மளிகை சாமான் வாங்கினதுக்கு நேத்து 500 ரூபாய் கொடுத்தல, அத பியூன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கேளுங்க மாமா, நாங்க வரோம். ஏம்பா கோயில் போறதுக்கு பணம் தேவையா? தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி அப்படின்னு உங்க அப்பாவே பாடியிருக்காரு. நீதானே? காசு இல்லைன்னா கடவுளே இல்ல. இப்ப உன்னை ஏமாத்தினானே 500, அவன் மூஞ்சில போய் காரி துப்பிட்டு வா. போ துப்புற. இவன் போற போக்க பார்த்தா துப்புற மாதிரி தெரியலையே, வாந்தி எடுக்கிற மாதிரி இல்ல தெரியுது. சேது 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 சார் கூப்பிட்டீங்களா? உனக்கு எவ்வளோடா பணம் கொடுத்த? 2000 ரூபாய். என் பொண்டாட்டி 2500ங்கிற இருந்துச்சு. நீ எனக்கு எப்பவும் போட்டு தருவியன்னு நினச்சி கொண்டு போயிட்டேன். உன்ட்ட வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா. உன் சீட்டை கிழிக்க எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். ரகு வேண்டா. சார் ஹலோ, கம் இன் சிட் டவுன். சேது ரொம்ப நல்லவர். ஆ சேது, ஆமா நல்லவன் தான். கொஞ்சம் அதிகமா பேசுவாரு, ஆனா அவரை மாதிரி ஒரு உண்மையான நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் இடியட். நான் சிபாரிசு பண்றதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. இவளை கட்டிக்கோ, அவளை வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க? வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இன்னோ வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக ஒண்ணு நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டு சரி, ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூட இல்ல பழகிருக்கணும். செருப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். 4ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமேன்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்ல வேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ அவங்களை பார்க்க பீச்சு பிக்கப் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்லையா? அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? ஆஃப்டர் இந்த டிரஸ் போட்டுக்கிற நானே வகை வகையா? வகை வகையா பார்க்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கடா. என்ன என்னடா பண்ண சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார், என்ன பல்லவன் பஸ். நோ நோ நோ, அதுக்கு முன்னாடி பார், பல்லவிங்க ஃபுல் ஃபோர்ஸா நிக்கிறாங்க. எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்ற. சரி, நம்ம ஆளுங்க. ஹாய், கலர் கலரா நிக்குதுடா. சிவகா பாத்து நிறுத்தி இடம் விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ், குட் ஈவினிங் மிஸ்டர் ரகு. நல்ல வேளை வந்தீங்க. ஆ வாங்க ஏறுங்க. டேய் இறங்குடா, நடந்து வாடா. முடியாது. தள்ளி நான் தான் உட்கார்வேன். ஏறுங்க ஏறுங்கமா, பாத்து ஏறுங்க. ஒரு பின்னாடி தான் உட்காருங்களே. சேது நீ வேணா, நானும் வருவேன். ஏன்டா அலையற அல்ப? டேய் என்னடா, டிராவல் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்ல வந்தேன். எனக்கு காது நல்லா கேட்கும், அங்கேருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்ற வேலை வச்சுக்காது. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். ஹேய் கியர், எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். என்னது? இல்ல, என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எதது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேரா பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு.
என்ன பண்ணி பெட்ரோல் தீர்ந்துடும் தெரியாதா? ஏமா இப்படி பேசுறீங்க? காலைல மாங்காட்டுல ஆரம்பிச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மணியும் பார்த்தாச்சு. ஜீனத்தம்மனை தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நாங்க எப்படி இங்க தனியா நிக்கிறது? ஆமா, உங்க நெத்தியில இருக்கிற குங்குமத்தை பார்த்தாலே ஏதோ பொம்பளை சாமியான்னு நினைச்சு ஒரு அடி தள்ளி நிப்பாங்கம்மா. ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, அதை வாங்கிட்டு வந்துடுறேன்.
அண்ணி அங்க பாருங்களே, நம்ம வண்டி மாதிரி இல்ல. பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணிக்க வரட்டுமா பாப்பா? பை பை. நான் போறேன். டடடா. தலைவா, சூப்பர் பார்ட்டிங் நிக்கறாங்க. வாங்க. வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான். கூச்சப்படாதீங்க. யோசிக்காதீங்க. வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. வேகமா வர்றாங்க. வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்பா. ஓகே. சொன்னது புரிஞ்சது இல்ல. ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி ஓம் பக்கம் திருப்பிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறா ரகு. சரி. ஏங்க நீங்க வாயில சிகரெட் வச்சிட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலா இருக்கு. காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு. இதுக்கு மேல பிடிச்சா நெஞ்சி எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்ட பிரம்மச்சாரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்குமே. ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60 போயிட்டு இருக்கேன். இல்லனா நம்ம ஸ்பீடே 90-100 தான். ஆமா, வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற. வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார் சார், நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல இருந்து நிறுத்தணும். இல்ல சார், இங்கடா. நிறுத்தணுமா? துருவு. இங்கே வா. இல்ல இங்கதான். இறங்கியா? ஐயோ, இறங்க. பை ரகு. பை பை கேர்ள்ஸ். சேது, நீ வேணாடா. நோ, இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய், நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போனும்? ரகு 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 ரகு, நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி, மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி, தள்ளிட்டு போங்கிறேன். சேது, ராஸ்கல், என்ன மாட்ட வச்சிட்டியே. வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா, இந்த ஒரு முறையாவது என்ன காப்பாத்து ப்ளீஸ். அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? மத்தியானம் சோத்துக்கே வந்துட்டா அவன். ஹேமா லட்சுமி, நீங்க ரெண்டு பேர் மட்டுமா கோயிலுக்கு போயிருந்தீங்க? மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஓ, வந்திருந்தாரே. வந்தானா? எப்ப வந்தா? பொண்டாட்டியும் தங்கச்சியும் தனி அனுப்பிச்சிட்டோமேனு மனசு கேக்கலையா? அதனால கார் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து நேரம் வந்துட்டாரு கோயிலுக்கு. நம்பவே முடியலையே. சும்மா இருங்க. என்ன ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. என் மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொறுப்பான புள்ள. அத்தே, என்ன பெத்த அத்தே, எப்பத்தே வந்தீங்க? முறைய மாத்தாதரா, உன்னை பெத்தது உங்க அம்மா. ஒரு பேச்சு சொன்ன தப்பாத்த. என்ன பேச்சு? கெட்ட பேச்சு. இதுவா கெட்ட பேச்சு? என் புள்ள சொன்னது சரிதான். பொண்ணை கொடுத்தது கண்ணை கொடுத்தது சமம் இல்ல கண்ணு? அத்தே, உங்களுக்கு இருக்கிற உலக ஞானம் அந்த வீட்டுல யாருக்கத்தே இருக்கு. என்னங்க, கொஞ்சம் மேல வரீங்களா? மாட்டேன். அத்தைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீ போ. இப்ப வர போறீங்களா இல்லையா? இந்த பரடி, உன் பேச்சும் செய்யும் சரியில்லை. புருஷங்கிட்ட பயபக்தி இருக்கணும்டி. ஐயைய, பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது. நீங்க மேல வராமல போயிடுவீங்க பாருங்க. இத முறைச்சுக்கிட்டு போற. அவ கிடக்குறா கழுத. சின்ன புள்ள தானே, என்னப்பா தெரியும்? அதானே சரசு, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, இங்க என்ன உட்கார்ந்துருக்க? இந்த வருஷமாவது பாஸ் ஆக போய் படிப்போ. போ. அண்ணிகிட்ட கீ கொடுக்குறேன். ஒண்ணுமே புரியலையே முட்டை இது எல்லாத்தையும் ராத்திரிக்கு வறுத்து வைக்கல. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்.
ஏய் லக்ஷ்மி. ஐயோ, என் தங்கம், என் வைரம், ஐயோ, என் மருமையனா, என் மருமையன் தான். என் பேர்ல எவ்வளவு பாசம் பாத்தீங்களே. பைத்தியக்காரி, பாசமா? உன்னை கொல்றதுக்காக வழி சொல்றான். என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்ன? அவன் சொன்ன ஆகாரம் பூரா கொழுப்பு, உனக்கு ஏற்கனவே கொழுப்பு, டபுள் கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா மார அடைச்சிரும். மார அடைச்சு நீ செத்தின்னா உன் சொத்த அவன் வித்தே தின்னுடுவான். அப்ப நான் வேற என்னத்தான் சாப்பிடுறது? பேசாம பச்சை தண்ணிய சாப்பிட்டு படு. லக்ஷ்மி, உங்க அம்மா அருமையான அம்மா. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. உங்களை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். என்ன மாப்பிள்ள? என்னத்த சொம்பும் தலகாணியும்? தூங்குறதுக்கு தான். எங்க தூங்க போறீங்க? இப்படியே எங்கேயாவது ஓரமா? இங்கே வா. ஐயா, லக்ஷ்மி, அத்தை நம்ம ரூம்ல படுக்கோய். அடாடாடா, மாப்பிளைக்கு என் பேர்ல எவ்வளவு அக்கறை. அம்மாடி லட்சுமி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவம்மா. மாமா போய் அதை குடுத்துட்டு போங்க. இந்த ராத்திரில தண்ணி தாக எடுத்தா குடிச்சுக்கப்ப. வாமா போங்க. போ லட்சுமி. வந்துட்டேன். அப்போடி லட்சுமி, கார் சாவி கொடு. என் கௌரவம் என்ன வருது? ஒரு மனுஷனுக்கு கௌரவத்தோட மானம் தான் முக்கியம். இந்த பாரு லட்சுமி, தினம் தினம் சொகுசா கார்ல போறோம் புருஷன். இன்னைக்கு வேகாத வெயில்ல வேர்வ சொட்ட சொட்ட காலால நடந்துட்டு போறத கொஞ்சம் கண்மூடி சிந்திச்சு பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ப்ளீஸ், கார் சாவி கொடு ப்ளீஸ். எடுத்துக்கங்க. வாட் எ பியூட்டிஃபுல். சாவியை மட்டும் தான் எடுக்க சொன்னேன். நானும் படவே தான் சொன்னேன். அது போட்டோம் லட்சுமி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. உன் மருமக கிட்ட? இன்னும் சொல்லல. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். அத்தே இருங்க இருங்கன்னு சொல்லும். அதான் எப்படி சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். காலம் காத்தால வழியில் நின்னுட்டு. உங்க அத்தை ஊருக்கு கிளம்புறாளாம். நேத்து ராத்திரி 12 மணி பஸ்ஸுக்கே கிளம்பி இருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணி வராம அப்போ போகுது. வேண்டாம் வேண்டாம், 10 மணி பஸ் இருக்கு, அதுல முதல்ல கிளம்புங்க. குடும்பத்துள்ள ஐ கான் ஸ்டாண்ட் இட். என்னென்ன இது? நேத்து ராத்திரி பூராவும் அத்தை அத்தேன்னு சொன்னவ இப்ப சொத்தேன்னு சொல்லிட்டு போறான். இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாதுமா. நம்ம மரியாதை நாம தான் காப்பாத்திக்கணும். மிஸ்டர், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்துல எடுத்து. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அனுமதி எல்லாம் வண்டி நிறுத்த கூடாது. இடத்த காலி பண்ணுங்க. ஏய் போட. நடக்குதா இல்ல லூட்டிங் நடக்குதா? ஒரு பொண்ணு 6 பசங்க. இங்கதான் தெரியாதவங்களா இருக்கீங்களே. போங்க 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 போங்கப்பா. ஏன் இந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க.
ஓ, நீங்களா? தேங்க் யூ சார், நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அண்ணா என்னன்னு சொல்லிடாதம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் பை. உங்களை டிராப் பண்ணட்டுமா? வாங்க. பெல் அடிச்சாதான் பியூன் உள்ள வரணும். வெளியே போ. வீட்டில் பொண்டாட்டிங்க கிட்ட திட்டு வாங்குறது, ஆபீஸ்ல பியூனை திட்டுறது, எல்லா ஆபீசர்களுக்கும் இதே புலப்பா போச்சுங்கிறேன். ஏய், என்னடா இதே? ஒண்ணுமில்ல, நேத்தே. ஏய், ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலையை பத்தி தான் பேசும், தெரியல? போ. நானும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ரேகாவை பத்தி தான் சொல்லலாம்னு வந்தேன். வேண்டாம்னா விடுங்க. ஏய் சேது, சேது உட்கார்றா. சேது வேண்டாம் சார், நீங்க அப்புறம் கோவப்படுவீங்க சார். ஏய் சேது, எனக்கு இருக்கிற ஒரே நண்பன் நீ தானடா. உங்ககிட்ட கொச்சுக்காம வேற யாருக்கிட்ட கொச்சுக்க போற? கம் ஆன் சிட் டவுன், சிட். இந்த சிகரெட் அடி. என்னமோ ரேகாவை பத்தி சொல்ற நீ? என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல, பார்க்க வேண்டிய விஷயம் பார். சந்தேகமே வேண்டாம், ரேகா தான். சேது, சரி சரி புரியுது. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கண்ணாடி மாதிரி உன் முகத்துல தெரியுது. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நான் என்ன நண்பனா? பாத்துருவோம். பாம்பேல மாடலிங் இருந்தவ தானே, மாட்டேன சொல்ல போற. பார்ட்டி படு ஃபாஸ்ட். அப்படியா? முடிச்சுட்டு வந்துடுறேன். அங்க விடுற, அங்க போடுற. ரேகா அம்மா? நான் ரேகா அம்மா இல்ல, ரேகா தான். ஜோக்கு. ரகு ரொம்ப நல்லவன், இது நல்லவர். நல்லவருக்கு இந்த மாதிரி சோதனை வரக்கூடாது. என்ன சோதனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருகிட்டங்கயே சொல்ல போறேன். நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். அவர் எக்கச்சக்கமான குழப்பத்துல இருக்காரு. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க சொன்னாரு. ஷூர், அவருக்கு எப்ப வேணாலும் ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன். நான் நினைச்சேன் நாளைக்கு சண்டே, வீட்ல இருந்தா வேலை நடக்காதுன்னு ஹோட்டல் கலிங்கால ரூம் புக் பண்ணிருக்கார். எங்க வீட்டுக்கு வரலாமே? டிஸ்டர்பன்ஸே இருக்காது அவருக்கு. இருக்குமே, ஆபீஸ்ல இருந்து ஹோட்டல், இது ஹோட்டல்லையே ஆபீஸ். சீனா பாஷை வந்துருச்சு, வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, ரூம் நம்பர் என்ன? கேட்டு சொல்றேன். பேரு எஸ் எம் கஜபதி. அட்ரஸ் போட்டுக்கோ. ஏன்? 44 பாரதியார் தெரு, திருச்சி 44. டபுள் ரூம் தானே சார்? ஆமா, டபுள் ரூம் தான். இது குடும்பத்தோட தங்குறாங்கல்ல? ஏசி, ஏர் கண்டிஷன். ஏசி போட்டு வைப்பா. சரி சார. 209 209. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ராசியான ரூம். ஏய், ஏன்டா இப்படி தப்பு தப்பா அட்ரஸ் எல்லாம் கொடுக்குற? இதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு, அந்த முறைப்படி போனா தான் இந்த காரியத்தை முடிக்க முடியும். ப்ரமோஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதப்பா. ப்ரமோஷனா? என்ன சொல்ற நீ? 1st class ரெண்டாம் கிளாஸுக்கு போன ப்ரமோஷன் தானே? புரியல. என்னப்பா அது? நேத்து வரைக்கும் நீ உன் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் பார்த்தது இல்ல. நாளைக்கு இன்னொரு பொண்ணை தொட போற, அதான் ப்ரமோஷன். என் சர்வீஸ்ல எத்தனை ப்ரமோஷனை பார்த்திருக்கேன் தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். ப்ரமோஷன்ங்கிறது நம்ம பரம்பரை ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். ஒரு விஷயம் கேளு, வெள்ளக்காரன் காலத்துல உங்க தாத்தா சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்து ஐஜி வரைக்கும் வந்தவர். நீ என்னடா சிங்கிள் ப்ரமோஷனுக்கே பயப்படுற? அப்பா, அண்ணனோட புத்திசாலித்தனத்துக்கு நிச்சயமா ப்ரமோஷன் கிடைக்காது, அத மறந்துடுங்க. நானும் அதை எதிர்பார்க்கலமா? என்ன எதிர்பார்க்கல? உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கோ கொஞ்சம் கூட தெரியாது, எனக்கும் மாமாவுக்கு தான் தெரியும். இல்ல மாமா? ஆமா ஆமா. நியாயமா உங்களுக்கு ப்ரமோஷன் எப்போ கிடைக்க வேண்டியது? இதுவே லேட், ரொம்ப லேட். ரகு, நாளைக்கு காலையில ஃப்ளைட்ல திருச்சிக்கு போற, எம்டிய பாக்குற, ப்ரமோஷனோட சாயங்காலம் திரும்பி வர்ற. ஓகே. ஹோ.
ரெடி ஆயிட்டீங்களா? இன்னும் தூங்கிட்டு இருப்பேங்க நினைச்சேன். என்ன ராத்திரி பூரா ப்ரமோஷன் பத்தி நினைச்சு சரியா தூங்கவே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. ப்ரமோஷன் கிடைக்கலாம் கிடைக்காமலையும் போலாம், அதுக்காக இதெல்லாம். உங்களுக்கு நிச்சயமா ப்ரமோஷன் கிடைக்கும். அப்படிங்கற நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. 12 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்டம். அந்த நேரத்துல நீங்க ஜாகிரதையா பேசணும். கேளுங்க, 4:30 மணில இருந்து 6:00 மணி வரைக்கும் ராவு காலம். அந்த நேரத்துல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்புறம் 3:00 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல ப்ரமோஷனை பத்தி நிச்சயமா பேசணும். அப்புறம் போறதுக்கு முன்னால நீங்க மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அப்பா கால்ல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அண்ணி, மாமா எங்க? ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்க அண்ணி. அப்ப எதுக்கு ஆட்டோ எல்லாம்? அதெல்லாம் சும்மா இருங்க. அப்புறம் நான் சொன்னது சீக்கிரமா கொண்டு வா. கொண்டுறேன், இந்தாங்க வாங்க. அப்பா நீங்க ஏன் பா இந்த வீட்ல போய் ஆட்டோல வந்து போறீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் அப்புறம், அட்வைஸ் இப்போ. இந்த பாரு, பேச்சுவார்த்தை நடக்கும்போது உன் முகத்துல டென்ஷனே இருக்கப்படாது. ப்ரமோஷனை விரும்புறியா விரும்பலையான்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்னு அவங்க பார்க்கும்போது இவங்கிட்ட வெறும் பேச்சு மாத்திரம்தான் அப்படி இல்லாம வேலையை கொடுத்தா விவரமா செய்வாங்கிற எண்ணம் அவங்க மனசுல உண்டாகணும். செய்வியா? ஓகே, என்ன யோசிக்கிற? ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு, போ. ஏய் சார், சீக்கிரம் எனக்கு ஒரு நிமிஷம். சுத்து சுத்து, எதுக்கு இதெல்லாம்? போய் உட்காருங்க உட்காருங்க, சீக்கிரம் ஊத்திட்டு வாமா. சுத்துறதுக்கு ஒரு மணி நேரம், ஊத்துறதுக்கு ஒரு மணி நேரம். இன்னைக்கு மேற்கே சொல்லும், அதனால வண்டியை திருப்பி கிழக்கே போய் தெற்கே திரும்பி அதுக்கப்புறம் மேற்கே போ. வடக்கு ஒண்ணு இருக்கு, விட்டுட்டியா? மாமா பின்ன என்ன, ஆட்டோ ரிக்ஷாக்காருக்கு போய் சொல்றிய? அவர் உலகம் சுத்து வாலிபன், பூந்து பூந்து போயிட மாட்டாரு. போயா நீ? சீக்கிரம் வண்டி எடுப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. எதற்கு யாராவது வராங்களான்னு பாத்து போங்க. இவர் என்ன ஜனாதிபதியா எல்லாரும் ஒதுக்குறதுக்கு? உள்ள வாமா வாமா, இல்லைன்னா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு பின்னாலே நீயும் போ. டேய் ரகு, உன் வீட்ல உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க? ப்ரமோஷன் சொல்லிட்டு எங்கடா போற? லக்ஷ்மி நினைச்சு பாரு, அவளுக்கு துரோகம் பண்ணாதரா? சும்மா தானே போறேன் இடியட். யோ, ஆட்டோ திருப்பியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஹலோ. ஹலோ, அங்கே இருந்து நீங்க அந்த சண்டை பார்ட்டியில? ஆமா, அந்த பசங்க எல்லாம் எங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வந்து ஆட்டோ ரிப்பேர் அடிச்சு அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு போனோம். எனக்கு கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? இவ்வளவுதானே? வண்டியில இருங்க, டிராப் பண்றேன். தேங்க்யூ. அடேங்க, வண்டி அடியா. சார் நீங்க? அது ஒரு முக்கியமான வேலையா போறேன். நான் கூட ஒரு முக்கியமான வேலையா தான் போயிட்டு இருக்கேன். சார், உங்க சொந்தக்காரங்க யாரையாவது பார்க்க போறீங்களா? அப்படிலாம் யாரும் கிடையாது. ஆமா, நீங்க எங்க போறீங்க? ஹோட்டல் கலிங்காவுக்கு தான் போறேன். ஹோட்டல் கலிங்காவா? நானும் அங்கதான் போறேன், உங்களை டிராப் பண்ணிடுறேன். சில்லறைய வச்சுக்க. ப்ரமோஷன் விஷயமா அடிக்கடி வருவீங்களா? இல்லைங்க, எப்போது வருவேன். நான் மாடலிங் விஷயமா இங்க ஒருத்தரை பார்க்க வருவேன். அப்படியா? ப்ரமோஷன்ன்றீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்க இங்க தான் இருப்பீங்க? ஆமா, அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ரூம் 209. அந்த ரூம் ஏற்கனவே புக் ஆயிடுச்சு சார். என் பேர்ல தான் புக் ஆயிருக்கும். அப்போ திருச்சி கஜபதிங்கிறது நான் தான். ஜஸ்ட் மினிட் சார். இந்த லெட்ஜர்ல சைன் பண்ணுங்க சார். புதுசா, ஐ மீன் இந்த ஹோட்டலுக்கு புதுசான்னு கேட்டேன். ஆமா. பாய் சார், என்ஜாய் யுவர் ஸ்டே. தேங்க் யூ. 209 சார். வணக்கம் சார். பாக்ஸ் இல்ல, நானே தூக்கிட்டு வரேன். சாரா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பாத்திருக்க முடியாது, நான் வெளியூர் எப்பவாவது தான் வருவேன். அப்படிதான் சார் இருக்கணும். அடிக்கடி வர்றது வேஸ்ட் சார். எப்பவாவது வந்தோமா, வேலையை முடிச்சோமா, போனோமான்னு இருக்கணும் சார். அதுலதான் சார் டேஸ்ட். வித் ஃபேமிலின்னு போட்டிருந்தது, தனியா வந்திருக்கீங்க? அவங்க பின்னாடி வருவாங்க. என்னங்க சார் நீங்க இப்படி வரும்போது கையோட கூட்டிட்டு வந்துடணும் சார். இல்லைன்னா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு உங்களுக்கு டென்ஷனா இருக்கும். லிஃப்ட் சார்.
அவங்க கச்சேரிக்கு போயிருக்காங்க. அப்போ இங்க ரெண்டாவது கச்சேரிங்கிறீங்க. இந்த பக்கம் சார். சார் நீங்க எப்பவாவது வர ஆளு, இனிமேல் ரெண்டாவது கச்சேரிலாம் ஒத்துக்காதீங்க சார். என்ன நீ தப்பா நினைக்கிறப்ப? தெய்வமே, நீங்க தான் சார் தப்பா நினைக்கிறீங்க. நான் ஆளை பார்த்த உடனே அவங்க உள்ளூரா வெளியூரான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அதானே நம்ம வேலையே. அதெல்லாம் ஒண்ணு கண்டுபிடிக்க வேண்டாம், என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். அது மட்டும் இல்ல, என் ரூமுக்கு எந்த போனும் வரக்கூடாது. கவலைய விடுங்க சார், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ரூம்ல போன் இருக்கு, ஆனா வேலை செய்யாது. உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இருக்காது. வாங்க, டிப்ஸ் கூட நீங்க கொடுத்தாதான் வாங்குவேன். போங்க சார், வரேன் சார். தேங்க்யூ சார். Thank you.
தேகங்கள் சூரியதாரங்கள் சுடுவது தேகங்கள் வந்துட்ட யா நீ என்ன சார் தூங்கிட்டீங்களா? போன் வந்திருக்கு சார், யாரோ பொம்பளை பேசுறாங்க சார். நான் வரேன் நீ போ. ஹலோ. ஹலோ, நான் ரேகா பேசுறேன். சொல்லுங்க, நான் ரகு பேசுறேன். சில பிரச்சனைங்க இருந்ததுனால அங்க வர முடியல. இத நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என்ன ரேகா சொல்றீங்க? அப்ப உங்களால வரவே முடியாத? What's this? How can I stand this nonsense? இவ்வளவு செலவு பண்ணி ரூம் எல்லாம் போட்டு. I'm so sorry sir. நாளைக்கு சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துடுறேன், எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். தெரியும். ஹலோ, ரிசப்ஷனா? 209 காலி பண்ற, பில்ல ரெடி பண்ணி வைங்க. யோ, ஏன் இஷ்டையா வைய போன? கேள்வி கேக்குறான். ரகு, உனக்கு ஏசி ரூம் கேக்குதா? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்டா. சேது, அவன் தூண்டி விட்டுதான் நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். லக்ஷ்மி, இனிமே மனசால கூட உனக்கு நான் தப்பு நினைக்க மாட்டேன். எவ்வளவு அன்பா என்ன அனுப்பிச்சுட்டேன். என்ன அது சோர்வா போறான்? போன காரியத்தை முடிச்சிட்டியா? என்ன நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கிறான். ரகு, போன காரியம் முடியலையா? ஹலோ, வாங்க சார். மூர்த்தி, நீங்க மேல போங்க சார். அவர் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காரு? 1 மினிட் சார், பார்த்து சொல்றேன். மிஸ்டர் கஜபதி, டோர் நம்பர் 44, பாரதி நகர், திருச்சி 4. ஐ சி முத்து. எஸ் சார். போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த அட்ரஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். பை த பை, அந்த ரூம் பாய நான் விசாரிக்கலாமா? ஓஎஸ், தாராளமா. அந்த ப்ரமோஷன் கிடைக்கலன்னா என்ன? இங்க பெரிய ப்ரமோஷனே கிடைச்சிருக்குது, புரியலையா? லட்சுமி போய் பாரு, போடா. சரசு, லட்சுமிக்கு என்ன? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு லேசா மயக்கம். மயக்கமா? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக அண்ணி கையில கற்பூரத்தை கொளுத்தி சாமி கிட்ட காட்டினாங்களா, அந்த வழி தாங்க முடியாம அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்கன்னு. டாக்டர் வந்து பார்த்துட்டு அண்ணி கர்ப்பமா இருக்கதா சொன்னாரு.
விஷயம்? அவரை பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா காட்டும் சார். பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல ட்ரிப் ஷீட்ட ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க, இமிடியேட்டா பாருங்க. ஓகே சார். நீ மட்டும் வந்து ஐயா பாரு, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ப்ரமோஷன் கொடுத்தது யார் தெரியுமா? நீதா. அப்பாங்கிற ப்ரமோஷன் நீ தானே கொடுத்த? லட்சுமி, எனக்காக நீ என் கையெல்லாம் சுட்டுக்கிட்ட. அது அது என் மேல உனக்கு அவ்வளவு. இனிமே எந்த காரணத்துக்கும் விளையாட்டு கூட போய் சொல்ல மாட்டேன் சார். ஒன் மினிட் சார். அவன் பொய்யான அட்ரஸ் கொடுத்துருக்கான் சார். அப்படியா? மேல போய் பாரு சார். நான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் சார். ஓகே சார். நீங்க சின்ன சின்ன போய் சொல்லுங்க, அப்பதான் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் திட்ட முடியும். கிளப்பா இருக்கு, ரெஸ்ட் எடுத்துக்க. இனிமே நீங்க லேட்டா வர மாட்டீங்களே? மாட்டேன். எப்பவுமே என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா இனிமே உன் கூட தான் இருப்பேன் சார். இவன் ஆட்டோவில் தான் போயிருக்கான். ஐசி, அந்த ஆள் இறங்கின விட்டு அடையாளம் கட்ட முடியுமா? காட்டுறேன் சார். லட்சுமி, இதோ வந்துட்டேன். அத போய் இங்க கொடு. நீ வா உட்காரு. நீங்க உட்காருங்க. உட்காரு. அட பரவாயில்ல, உட்காருமா. நான் வைக்கிறேன். வை வை. உனக்கு இன்னைக்கு ஊட்டி விட போறேன். எனக்கு மாமா. அப்ப நான் ஊட்ட கூடாதா? எவன் சொன்னா ஊட்டி விடுற உரிமை உனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கு. ஊட்டு ஊட்டு. ஏமா, இப்பதான் அவனுக்கு ஞானோதயமே பறந்திருக்குது, அதையும் நீ தடுக்கிறிய? பாரு, உங்க அத்தைய இப்படித்தான் நான் ஊட்டி வளர்த்தேன். அவளும் உன்ன மாதிரியே அடிக்கடி சூடம் காட்டுவா. இருங்க நான் போறேன். இரு இரு. பொண்டாட்டிக்கு சேவை பண்ண புண்ணியம். வாங்க சார். வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் கஜபதியை பார்க்கணும். அப்படி இங்க யாரும் இல்லையே. வேற யாரெல்லாம் இருக்கீங்க இந்த வீட்டுல? என் பொண்ணு, என் பையன், என் பையனோட சம்சாரம். உங்க பையனை நான் பார்க்கலாமா? ஓ, தாராளமா பாக்கலாமே. நேத்தா திருச்சி போயிட்டு வந்தான். நிக்கிறீங்களே ரகு. எஸ் இவர் தானா? இவரே தான் சார். நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? நீங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்துச்சு. எனக்கு ஒண்ணும் தெரியல ரகு. அதனால சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன். அப்பா எனக்கு புரியல, என்னன்னு தெரியலையே. போலாமா? சரி. மிஸ்டர் ரகு, நீங்க சொன்ன அந்த நாலு பேர் இவங்க தானே? இவரை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எத்தனை தடவை? ஒரு தடவை பாத்திருக்கேன் சார். எங்க பாத்தீங்க? எங்களுக்கு சொந்தமான ஒரு சவுக்கு தோப்புல ஒரு பொண்ணோட பாத்திருக்கோம் சார். அந்த பொண்ணு இதானே? ஆமா சார். நீங்க பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. மிஸ்டர் ரகு, நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி? அது இப்ப நீங்க போலாம். லுக், எப்ப கூப்பிட்டாலும் கோர்ட்டுக்கு வரணும். சரிங்க சார். Thank you.
சார், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சார்? அது வந்து எங்களை ஒரு நாள் தோப்புல ஒருத்தன் அடிச்சான்ல. ஆமா, அதுக்கு என்னப்பா? சார், அவன் நம்ம ரேணுகா கொலை கேஸ்ல வலிய போய் மாட்டிக்கிட்டான். இனிமே அவனால இந்த கேஸ்ல தப்பவே முடியாது சார். அது எப்படி அவளை கரெக்டா சொல்ற? நாங்க தான் போலீஸ் கிட்டே அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். போலீசாரால் கைது செய்யப்பட்டு குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிற ரகுநாத் என்கிற இவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட பெண்ணோட ஒரே ஆட்டோல வந்து இறங்கி இருக்காரு. அந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்காரு, குடிச்சிருக்காரு, அந்த பொண்ணை கொலையை செஞ்சிருக்காரு. என்னோட கடமை, அதுக்காக உங்க முன்னாடி இது வழக்கு விசாரணை இல்ல. எனக்கு சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் வரதராஜன். யுவர் ஆனர், இவங்க ரகு மேனேஜராக இருக்கிற கம்பெனியில் அவரோட வேலை பார்க்குறவங்க. கம்பெனியோட இயர் அக்கௌண்ட்ஸை இம்மீடியட்டாக முடிச்சாகணுங்கிற நெருக்கடியான சூழ்நிலை. ஹோட்டலில் ரூம் புக் பண்ணாங்க. மிஸ்டர் ரகு அங்கே வெயிட் பண்ணார். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இவங்களால் அங்கே போக முடியலை. முதல் தடவையா ரூம் புக் பண்ணும் போதே குழப்பம் ஆயிடுச்சு, அப்படித்தானே? இதெல்லாம் விசாரணையில வச்சுக்கலாமே. Bail granted. ரகு, ரகு, ஏய், உனக்கு ஏதோ அறிவு இருக்கா? எனக்கு நன்மை செய்யறத நினைச்சு அந்த பொண்ணு லைஃப் கெடுத்துட்டியே. நாளைக்கு எந்த முகத்தோட அவங்க ஆபீஸ் போவாங்க? ரகு சார், ப்ளீஸ் ரேகா, நீங்க சும்மா இருங்க. டேய், இன்ஸ்பெக்டர் நான் அடிச்சு கேட்டார், நான் சொல்லல. ஆனா கோர்ட் வரைக்கும் அவங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியே. இந்த வீடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது. இந்த வீட்டும் பேர்ல எந்த விதமான கடனும் கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னால உன் கௌரவம் எப்பவுமே பாதிக்காது. நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டில் இருந்து நல்லபடியா குடித்தனம் பண்ணுங்க. நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போறோம். அப்பா, நீ அப்பான்னு சொல்றத நான் விரும்பல. அப்பா, நான் எந்த குத்தமும் செய்யல, என்ன நம்புங்க. எப்படி உன்னை நம்புறது? ப்ரமோஷன் விஷயமா திருச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ளூர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிற, அங்க பேரை மாத்தி கொடுத்திருக்கிற, உன்னோட வேலை செய்யற பொண்ணு அங்க வரவழைச்சிருக்கிற, இதையெல்லாம் செஞ்ச நீ ஏன் கொலை செஞ்சிருக்க மாட்டே? நீங்களே எப்படி பேசலாமா மாமா? உனக்கு உன் புருஷனோட கவலை, எனக்கு என் மகளோட கவலை. ஒரு கொலகாரன் தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மகளை பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு எவனாவது வருவான் அம்மா? அதுக்கு நீங்க ஏன் போனும்? இது உங்க வீடு, நீங்க இங்கதான் இருக்கணும். நானும் அவரும் போறோம்.
வேணாம்மா, இந்த வீட்டோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்கிற. நானும் ஒரு கர்ப்பிணிய வீட்டை விட்டு அனுப்புனேங்கிற பாவத்துக்கு ஆளாக மாட்டேன். சரி, இப்ப நான் இந்த வீட்டுல இருந்தா உங்க கௌரவம் பாதிக்கும். அபிதானே, எனங்க எங்க போறீங்க? மாமா, மாமா கொஞ்சம் சொல்லுங்க. லட்சுமி, நான் இந்த கொலையை செஞ்சிருப்பேன் நீ நம்புறியா? இல்ல, சத்தியமா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. எனக்கு அது போதும். அப்பாவை என் மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் நிரபராதியை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். உன் மேல சத்தியம். ரேகா, நீங்களா? ஆமா, நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசுறது யாராவது பார்த்தாங்கன்னா அது உங்க லைஃப் பாதிக்கும். அப்ப வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். உங்க கௌரவம் பாதிக்க நான் காரணமா இருக்க விரும்பல. அதெல்லாம் நான் பெருசா நினைச்சிருந்தா உங்களை ஜாமீன்ல எடுக்க நான் ரேகாவை அனுப்பிச்சிருக்க மாட்டேன். சந்தோஷத்திலயும் சரி கஷ்டத்திலயும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும், அதான ஃப்ரெண்ட்ஷிப். கூத்தியார் வைக்கிற குடும்பமா நம்ம குடும்பம்? நம்ம பரம்பரைக்கே இல்லாத புத்தி உன் பிள்ளைக்கு எப்படி வந்துச்சு?
இப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்கிட்ட வந்து எப்படி பொண்ணு கேட்ட? தங்கா நீ பேசாத, திட்டம் போட்டே என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை உன் பொண்ணுக்கு வந்தா? அம்மா என்னமா பேசுற? ஏற்கனவே மாமா நொந்து போயிருக்காரு. லட்சுமி அவளை பேச விடு, அப்பத்தான அவ மனசுல இருக்க பாரம் குறையும். தங்கம் லட்சுமி உனக்கு மாத்திரம் மக இல்ல, எனக்கும் அவ மகதான். இப்படி பேசிதானே எங்களை ஏமாத்திட்ட? இப்ப நாங்க ரெண்டு பேருமே யாரும் இல்லாத அனாதி ஆயிட்டோம். அம்மா நீ சும்மா ரெடி, மாமனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? உன் மாமனோட மகிமை இப்பதாண்டி புரியுது. பட்டணத்துல வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாரு, அதுக்கு என் பொண்ணு தானே கிடைச்சா? சமைச்சு போட சம்சாரம், சந்தோஷமா இருக்க வப்பாட்டியா? தங்கம் பத்து பாத்திரம் தேய்க்கவா என் பொண்ணு பட்டணத்து மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்த. வேண்டாம் டிம்மா வேண்டாம், இனிமே நீ இந்த நரகத்துல குடியிருக்கவே வேண்டாம், உடனே புறப்படு. என்னடி பேசாம போற? நான் சொல்றது உன் காதல விழல? இப்ப நீ புறப்பட போறியா இல்லையா? லட்சுமி எங்கம்மா? நம்ம வீட்டுக்குமா? நான் என் வீட்டுலதான் இருக்கேன். இந்த வீட்டுல என்னம்மா சொகத்தை கண்ட? தொட்டு தாலி கட்டினவன் கண்டவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், இனிமே யார கட்டிக்கிட்டு போற? லட்சுமி நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா? இல்ல மாமா, இது தாய்க்கும் மகளுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஏமா அப்பா இருந்ததும் இந்த வீட்டுல எப்படி தனியா இருக்க போறேன்? என் கூட வந்துருன்னு மாமா உன கெஞ்சி கூப்பிட்டப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அவரோட நினைப்புலயே இருந்து செத்தாலும் சாவே நொழிய என் புருஷன் வீட்டு விட்டு வரமாட்டேன்னு தானே சொன்ன. என் புருஷனுக்கு சமமா உன் புருஷனை பத்தி பேசுறியா? அவர் தெய்வண்டி. ஆமாமா எல்லாருக்கும் அவங்கவுங்க புருஷன் தெய்வம் தான். நீயே வரமாட்டேன்னு சொன்னப்போ நான் எப்படிமா என் புருஷன் விட்டு விட்டு வருவேன்? என்ன சொன்ன என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு. புரியுதுமா புரியுது, அறுத்துட்ட நீயே உன் வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொன்னியே, சுமங்கலியா இருக்கிறனா? எப்படி அம்மா என் புருஷன் வீட்டை விட்டு வர்றதுன்னு சொல்ற? அப்படித்தானே அம்மா நான் அப்படி நினைச்சு. உன் பேர்ல தப்பு இல்லம்மா, தப்பு இல்லை. நீ உன் புருஷனோட சந்தோஷமா இரு. உங்க அம்மா கூட தெரிஞ்சதுதானே, கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடும். அழாத கண்ணியே நடி
எனக்கு தெரியும்டா, அரசாங்க வைக்கல் ஒழுங்கா வாதாடி இருக்க மாட்டான், அதனால அவனை ஜட்ஜி ஜாமீன்ல விட்டுருப்பாரு, அப்படிதானே? ஆமா. ஏன் வக்கீல் ஒழுங்கா வாதாடல? நான் கொடுத்த பணத்தை ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டீங்க. கொடுத்தோம் சார், அவர் வேணான்னு சொல்லிட்டார். பணத்தை வாங்கலையா? எவ்வளவு சொன்னோம், அவர் வாங்க மாட்டேங்கிட்டார். ஒரு நல்லவனை நாம கெடுக்கூடாது, அதை வாங்குறவங்க கையில தான் கொடுக்கணும். புரியல? ஒரு யோகி இருக்கிற இடத்துல நாலு அயோகிங்க இருக்கதான் செய்வாங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்க இல்ல, அது மாதிரி. வக்கீல் பேர் என்ன? வரதராஜன். வக்கீல் வரதராஜன நம்ம பக்கம் வாராஜான்னு கூப்பிடணும். வருவான், வரணும். மாமா, இன்னைக்கு கோர்ட்ல கேஸ். தெரியுமே. நீங்க போலயா மாமா? இல்ல. ஏன்? இந்த வரலட்சுமி, இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நான் விரும்பல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டார். அப்படின்னு நீ சொல்ற, மத்தவங்க சொல்லலையே. மாமா, அவர் என் புருஷன். மாமா, எனக்கு அவன் புள்ளம்மா. அந்த நினைப்புதான் உங்களுக்கு இல்லையே. உங்களுக்கு கோர்ட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லிடுங்க, நானே போறேன். இனி நானாச்சு என் புருஷனாச்சு, எங்களால யாரோட கௌரவம் பாதிக்க வேண்டாம். ஏமா அப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? சரி, நானே போறேன். அவனுக்காக போலம்மா, உனக்காக போறேன். கொலை செய்யப்பட்ட ரேணுகாவுக்கும் குற்றம் சுமத்தப்பட்ட ரகுவுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டு. இவங்க ரெண்டு பேர் நெருக்கமா இருந்த பல பேர் பாத்துருக்காங்க. அவங்க தொடர்பு ஹோட்டல் வரல போயிருக்கு. இத ரகுவும் மறுக்க முடியாது. அதனால இது சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சியை விசாரிக்க நீங்க எனக்கு அனுமதி தரணும். பெர்மிஷன் கிராண்டட். கொலை நடந்த அன்னைக்கு ரூம் நம்பர் 280 வேலை பார்த்தது நீ தானே? ஆமா சார். இவரை உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? அன்னைக்கு ரூம் நம்பர் 280 இவர் தான் சார் தங்கியிருந்தாரு. கூட வேற யாராவது தங்கியிருந்தாங்களா? ஒரு பொண்ணு தங்கியிருந்தாங்க சார். இல்ல, பொய் சொல்றான். ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட். அது இந்த பொண்ணு தானே? ஆமாங்க. டேய், ஏன்டா இப்படி அநியாயமா பொய் சொல்ற? மிஸ்டர் ரகு, நீங்க குறுக்க பேசக்கூடாது. தேங்க்யூ யுவர் ஆனர். அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியாதுங்க. அவங்க ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க. டேய், என்ன? என் காதல சரியா வேலைங்க. அப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன். திரும்பி வந்தப்போ ரூம் காலி ஆயிடுச்சு. நான் ரூமை கிளீன் பண்ண போனப்போ அங்கே அந்த பொண்ணு பொணமா இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து போய் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. யுவர் ஆனர், சாட்சிகள் தெளிவாக இருக்கிறதுனால குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் வரதராஜன், நீங்க ஏதாவது விசாரிக்கணுமா? நோ குவஸ்டின்ஸ். வக்கீல் சார், அவன் பொய் சொல்றான், அவனை கேள்வி கேளுங்க. வடுவா வெளியே வாடா, அவனை பிச்சிடுறேன். யுவர் ஆனர், இங்கேயே இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற இந்த குற்றவாளி வெளியில போனாருன்னா சாட்சியோட உயிருக்கே ஆபத்து உண்டாகும். அதனால இவருடைய ஜாமீனை ரத்து செய்யும்படி கேட்டுக்கிறேன். எனி அப்செக்ஷன்? நோ. ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது. வழக்கு முடியும் வரை ரகுவை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். பிறக்க போற உன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டான். இறந்துட்டார்னு சொல்றதுக்கு லட்சுமி இருக்க மாட்டான். நீ ஜெயில இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன்டா, நான் இருக்க மாட்டேன். வைக்கல இருந்த தோட்டம் தரவு வீடு எல்லாத்தையும் வித்துட்டேன். இருக்கிறது ஒரே ஒரு வீடு, என்ன விட்டுருப்பா? டேய் சுப்ரமணி, சும்மா சொல்லக்கூடாதுரா. எங்களை விட பெரிய ஆளு தான்டா. பணம் தரம் சொன்னீங்க? அவசரப்படாத, ஹோட்டல் கேட்டமரனுக்கு வந்துரு. வக்கீல் சார், நீங்களும் வந்துருங்க. அப்போ அங்க வந்தா கண்டிப்பா பணம் கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா கொடுப்போம். இது எல்லாம் உண்டு. வக்கீல் சார், வரேன் சார். பிறக்க போற உன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டான். இறந்துட்டார்னு சொல்றதுக்கு லட்சுமி இருக்க மாட்டான். நீ ஜெயில இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன்டா, நான் இருக்க மாட்டேன்.
வங்க கடல் இது வந்து குளித்திடு நெஞ்சம் குளிர்ந்திடுமே. குளித்திடு நெஞ்சம் குளிர்ந்திடுமே.
நீ எப்படி வெளியே வந்த? நீ ஜாமீன்ல எடுக்கலனா என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்து என்ன செய்ய போற? கொலையே செய்யாம ஜெயிலுக்கு போறதை விட ரெண்டு கொலையை செஞ்சுட்டு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல முடிவு. கட்சிக்காரனை காட்டி கொடுத்துட்டு தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிய. நீ எல்லாம் ஒரு வக்கீல. குடிச்சிருக்கேன சொன்னது? குடிச்ச மாதிரி நடிச்சேன். அவங்க எனக்கு பணம் தரதா சொன்னாங்க. அதனால உன்னை அவங்களுக்கு காட்டி கொடுக்கற மாதிரி நடந்துகிட்டேன். என்ன அப்பத்தான் இன்னும் யார் யார் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். உன்னோட அவசர புத்தினால எல்லாமே கெட்டு போச்சு. சாரி வக்கீல் சார், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப எங்க போற? எங்க போகணும்? நேரா என் வீட்டுக்கு போ. சார் நான் பெருமாள் பேசுறேன் சார். ரகு என்ன அடிச்சு போட்டு அந்த வக்கீலையும் ரூம் பாய் கடத்திட்டு போயிட்டான் சார். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன். வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? அண்ணி மிஸ்டர் ரகு, உங்க புருஷன் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டார். அவர் இங்கதான் வருவார்னு நம்புறேன். அவர் இங்க வந்தாலும் இல்ல அவரை பத்தின தகவல் தெரிஞ்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேலும் மேலும் குற்றங்கள் செய்யறதுனால தண்டனை கூடுமே தவிர குறைய போறதில்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த நேரம் பார்த்து மாமா இங்க இல்லையே, என்ன பண்றது? அண்ணி ஒருவேளை அண்ணா அந்த வீட்டுக்கு போயிருப்பாரோ? வாங்கலாம், போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல நீ இங்க இரு, அவர் எங்க வந்தாலும் வருவாரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். மாமா வந்தா சொல்லிட்டு. எனங்க எனங்க யார் வேணும்? அவரை பார்க்கணும். அவர்னா? என் வீட்டுக்காரர். ஓ, நீங்க ரகுவோட மிஸ்ஸஸ்? அவர் தான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. தெரியும். தெரிஞ்சு இங்க தேடிட்டு வந்திருக்கீங்க? அவர் இங்க இல்ல. எந்த ஹோட்டல் போயிருக்காருனாவது தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன். தெரியாது. இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. தெரியாது இல்லன்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆள் தேவையா? கடைசி ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா? கேளுங்க. நீங்க யாரு? ரேகாவோட புருஷன். இப்படி ஒரு பொண்ணாட்டி உங்களுக்கு தேவையா? அதையே நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன். இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு தேவையா? என் புருஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். ஆனா என் வைஃப் பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியும். என்ன தெரியும்? ரேகாவை நீங்க பாத்திருக்கீங்களா? அவளோட பேசிருக்கீங்களா? நான் ஏன் பேசணும்? அதான் ஊரே பேசுதே, ஒழுக்கம் கெட்டவன். அவளோட ஒழுக்கத்தை பத்தி பேச உங்க யாருக்கும் யோகிதை கிடையாது. அவங்களால பாதிக்கப்பட்டவனா? சம்பவம் நீங்க பாதிக்கப்படல, உங்க புருஷனால நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். இல்ல ஒண்ணும் தெரியாத அவரை நீங்க எல்லாம் கெடுத்துட்டீங்க. ஆமா, உன் புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா கூட வேலை செய்யறவளை ஹோட்டலுக்கு மட்டும் கூப்பிட தெரியும். ஒரு பொண்ணு நடக்கிற விதமா நடந்தா யாரும் ஹோட்டல் கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்க எப்படி நடந்துக்கணும்? வெளிப்படையா சிரிச்சு பழகறதுனால ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை உரசி பார்க்க கூடாது. உங்க புருஷனுக்கே இது புரியல, உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்க பொண்டாட்டி அடிக்க வைக்க முடியாது, நீங்க என் புருஷனை குறை சொல்லக்கூடாது. அதையே தான் நான் கேக்குறேன். உங்க புருஷனை அடக்கி வைக்க முடியாது, நீங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. உங்ககிட்ட நான் அறிவுரை கேட்க வரல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்க சொல்ல முடியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அவ எந்த ஹோட்டலுக்கும் போகல, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அவளா போல தப்பிச்சு போன உன் புருஷனுக்கு ஜாமீன் கொடுத்த பாவத்துக்காக போலீஸ் அவளை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கு.
உங்களுக்கு அட்வைஸ் பண்ற தகுதி எனக்கு கிடையாது. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், எங்களால யாரும் கெட்டது கிடையாது. மத்தவங்களால எங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குதுன்னு இப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாம இருந்தேன். வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கலாம். உண்மையை சொல்லு. சொல்றேன் வக்கீல் சார், காப்பாத்துங்க சார். காப்பாத்துறேன். அப்ப நீ உண்மையை சொல்லு. சொல்றேன். அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். ஒண்ணு விடாம சொல்லு, சொல்லு. அது வந்து வழக்கமா எங்க ஹோட்டலுக்கு ஒரு பங்கு வருவான் சார். அன்னைக்குன்னு உங்க ரூம் பக்கத்துல அவன் தங்கியிருந்தான் சார். ஆண்டவர் முன்னெல்லாம் அடிக்கடி வருவீங்க, அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. இப்ப வர்றதும் இல்ல, எனக்கு கொடுக்கறதும் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சிடுறேன் சார். ஓ, ரேணுகா வா வா, ரெண்டு கூல்ட்ரிங்ஸ் கொண்டா. நான் கூல்ட்ரிங்ஸ் குடிக்க வரல. அப்ப விஸ்கி சாப்பிடு. பேரர் ரெண்டு. அதான் என்ன குடிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டியே பாவி. பாவியா? என்னையா சொல்ற? போட்டோ எடுத்த நான் பாவி, போஸ் கொடுத்த நீ புண்ணியவதியா? நீ வாழ்க்கை நீ கெடுத்துட்டியே. அதுக்கு தான் காசு வாங்கிட்டியே. ச்சே, காசுக்காக முன்னாடி அப்படி நின்ன சின்னதுக்காக என்ன காதலிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்காக இப்ப மட்டும் நான் என்ன சொல்லிட்டேன்? சத்தியமா சொல்றேன், இன்னும் நான் உனக்கு காதலிக்கிறேன். ஆனா கல்யாண பேச்சு மட்டும் எடுக்காதமா. ச்சே, நீ ஒரு மனுஷனா? இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ்ல சொல்லி உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன மிரட்டுற? அதுக்கு வேற ஆளை பாரு. வீணா அடிபட்டு சாவாத. ஏய், சொல்றது புரிஞ்சுதா? இங்க இருந்த எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சது, பழிய உண்மையில போட்டுருவேன். புரிஞ்சுதா? முதல்ல பாடிய மறைக்கிறது வழிய பாரு. ஓ, பணத்தை வாங்கின எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் வந்தது. ஹலோ, 209ஆ? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். நீங்க போன் பேசிட்டு இருந்த சமயத்துல அவன் அந்த பணத்தை உங்க ரூம்ல வச்சுட்டான். இதுதான் நடந்தது. அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். அவன் சொல்றபடியெல்லாம் சாட்சி சொன்னான், நிறைய பணம் தரேன்னு சொன்னான் சார். இல்லைன்னா என்ன கொலை பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டான் சார். அதனால்தான் சார் நான் சொன்னேன். இல்லைன்னா சொல்லிடுவேன். டேய், நிறுத்துடா, புறப்படு. இப்ப அவனை எங்க அழைச்சிட்டு போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவசரப்படாத, அவன் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டானே. அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்க வேணாம். இந்த வக்கீல் என்ன, வேற ஒரு நல்ல வக்கீல வச்சு கேஸ் நடத்திட்டு போறோம். அதுக்குள்ள ரகு ஏன் இப்படி அவசரப்பட்டான்னு எனக்கு புரியல. அம்மா ரேகா, நீங்க உன்ன பார்க்கத்தாமா வந்தோம். நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? நீங்க எங்களுக்காக எவ்வளவு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இதுல உங்களை பத்தி இவ்வளவு தரக்குறவா பேசிட்டு நினைச்சிட்டு இருந்தது? எவ்வளவு பெரிய தப்பு நிப்புதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களால என் புருஷன் பாதிக்கப்பட்டார் நினைச்சேன். ஆனா அவர் பக்குவப்பட்டிருக்கார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு உதவி செஞ்ச உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறனே தெரியல. சரி சரி, அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ரகு ரொம்ப நல்லவர், அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஏ ரியாலி லவ்ஸ் யூ. அது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு போதும். லட்சுமி, சரசு தனியா இருப்பா, போவமா? ரேகா, நான் கும்புற தெய்வம் உன்னை நல்லபடியா வாழ வைக்கும். நாங்க வரட்டுமா? வாங்க. வாங்க 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 வாங்க. யாரப்பா நீ? ஏ வீட்டுல வந்து என்னையே வாங்க வாங்கன்னு கூப்பிடுற? இந்திரா நகர் 4வது தெரு 5வது வீடு தானே? ஆமா. அப்போ கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன், உட்காருங்க. ஏமா அங்க நிக்கிற, இப்படி வா. வயசுக்கு வந்துட்டமே, நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளு வேணும்னு அது அங்க நிக்குது. அத போய் கூப்பிட்டுக்கிட்டு நீ ஏன் அழுற? உன்ன அடிச்சனா நீ அழுத பார்த்தா நான் என்னமோ தப்பு பண்ணிட்டதா அவங்க தப்பா நினைச்சிருவாங்கல்ல.
அயோக்கிய பயல, ஏன் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்ற? உன்னை என்ன செய்யற பாரு. உக்காரு. மாமா வேண்டாம் மாமா. ஆ இது தீபாவளிக்கு உங்க பையனுக்கு வாங்கி கொடுத்த துப்பாக்கி இல்ல, ஒரிஜினல். இதால நான் சுட்டா அது கொலை, உங்களை நீங்களே சுட்டுக்கிட்டா அது தற்கொலை. எப்படி வசதி? மாமா கொஞ்சம் பொறுமையா இருக்க. மாமா நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், நீ யாரு? ஏன் இங்க வந்து எங்களை இப்படி தொந்தரவு பண்ற? இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் பேசணும்? தங்கச்சி கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இல்லையே மாமா. மாமாவா? எவன்டா உனக்கு மாமே? லட்சுமி எனக்கு தங்கச்சின்னா நீங்க எனக்கு மாமா தானே? சும்மா நிக்கிறியா? சொல்லு சார். இப்ப எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் கேட்காத, யார் வேணும் கேளு. என்ன சொன்ன? ஐய சரசு நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேண்டியதெல்லாம். ராகு அவர் இங்க இல்ல. அது தெரியுமா? கொஞ்ச நேரத்துல அவன் எங்க இருக்கான்னு போன் வரும். வந்துச்சுன்னா வந்துருச்சு. சரசு இந்த போன் எடுமா. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை பார்க்க போயிடுவேன். அதுக்கு போய் நீங்க பயந்துகிட்டு. ஹலோ, நான் தான் சொல்ற. அப்படியா? சரி. ஹலோ, நான் அட்வொகேட் வரதராஜன் பேசுறேன். நீங்க யாரு? நான் ரகுவோட பேசணும். ரகுவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. யோ வரதராஜா, நீ கோர்ட்ல வேணா போய் சொல்லலாம், ஆனா எங்கிட்ட சொல்லாத. பேசாம ரகு கிட்ட போன கொடு. ஜஸ்ட் மணி. ஹலோ, ரகு பேசுறேன். நான் தான் தினேஷ். தினேஷா? ஏன் ரூம் பாய் சொல்ல? அந்த ஹோட்டல்ல ரேணுகாவை கொலை பண்ணிருந்த நான் தான். நீ சரியான ஆம்பளையா இருந்தா எங்க இருக்கேன்னு சொல்லண்டா. அதை சொல்லத்தானே போன் பண்ண. ஆம்பளையா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துக்கோ. இப்ப எங்க இருந்து பேசுற? நம்ம வீடுதான். நம்ம வீடுனா? நம்ம வீடு என்ன? நம்ம வீடுதான் இந்திரா நகர் நாலாவது தெரு அஞ்சாவது வீடு. பயந்துட்டியா? இங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு நடக்கல. நடக்கிறது நடக்காதும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இங்க உங்க அப்பா தான் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. லட்சுமி கொஞ்சம் நிதானமாவே இருக்கு. உன் தங்கச்சி கொஞ்சம் கூட கற்பு கெடாம என் பக்கத்துல தான் இருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. டாரிவா, நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். அந்த ரூம் பாய் நீ எங்கிட்ட ஒப்படைக்கிற, நான் உன் தங்கச்சியை கற்பு கெடாம உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, எங்க வரணும்? அதை என் ஆள் சொல்லுவா. அம்மா, லட்சுமி, 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 லட்சுமி. Thank you.
நீ இங்க தேடிட்டு இருந்த கொலகார எங்க அண்ணன் இல்ல, அதோ அவன்தான். அதுக்கு இவன் தான் சாட்சி. மிஸ்டர் ரகு, உங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ரகு, முகத்துல என்ன என்னாச்சு? லக்ஷ்மிங்க உள்ள இருக்கா, போய் பாரு. நீ நல்லா இருக்கியா? என்னங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. என்ன சொல்ற? சிங்கிள் ப்ரமோஷன் இல்ல, டபுள் ப்ரமோஷன். ரெட்டு குழந்தைங்களா? ஒண்ணு விஷயத்துல எந்த ஆம்பளையும் போய் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ்.